உரிமையும் அதிகம் எடுத்தால் உணவும் உறவும் கசந்து போகும். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தாடி வாசப்படியில் உட்காராதன்னு எத்தனை தடவை தான் சொல்கிறது, எந்திரி அப்படின்னு நம்ம பாட்டியும் அம்மாவும் திட்டிருப்பாங்க. ஆனாலும் நம்ம அங்கே தான் போய் உட்காருவோம். ரைட் விடுங்க. எதுக்கு அப்படி பெரியவங்க சொல்கிறாங்க? ஆன்மீகப்படியாகவும் பார்க்கலாம், சயின்ஸ் படியாகவும் பார்க்கலாம். ஆன்மீகப்படி பார்த்திங்கன்னா லட்சுமி நம்ம வாசப்படி வழியாக தான் வீட்டுக்குள்ளே வருவாங்கன்னு, அதனால் வாச குறுக்கே உட்காரக்கூடாது, வீட்டுக்கு வரும் லட்சுமியை தடை பண்ணுற மாதிரியும் அவமதிப்பதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டும்போது வாசல் காலுக்கு பூஜை பண்ணி அதில் நவரத்தின கற்கள், பஞ்சலோக பொருட்கள் இதெல்லாம் வச்சு தான் நம்ம பூஜையே பண்ணுவோம். அப்படியெல்லாம் நம்ம செஞ்சுட்டு அது மேலேயே ஏறி உக்காந்தா அது கடவுளை அவமதிப்பதாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சயின்ஸ் ரீசன் பார்த்தீங்கன்னா, டவுசிங் ராட்ஸ் அப்படின்ற ஒரு டிவைஸை வாசப்படியில் வைக்கும்போது நெகட்டிவ் ஃபோர்ஸ் வெளிவரதை பார்க்கலாம், அதனால தான் நடுவில் உட்காரக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா வாசப்படியில் உள்ளே இருந்தும் வெளியே இருந்தும் எந்த பொருளும் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. வாஸ்து சாஸ்திரத்தை மிகவும் முக்கியமாக கருதப்படும் சீன மக்கள் அவங்க வீட்டை பார்த்திங்கன்னா அந்த டோரை வேறு டிசைனாக இருக்கும், லைக் கொஞ்சம் மேலே வளைச்சியும் இல்லை வேறு ஏதாவது டிசைன் வச்சியும் பண்ணியிருப்பாங்க. இதை நெகட்டிவ் ஃபோர்ஸாக தடுக்குதுன்னு நம்புகிறாங்க. இதை எங்கேயோ பார்த்த போல் இருக்குல்ல? எஸ், நம்ம ஊர் கோயிலில் நீங்கள் பார்த்துருக்கலாம்.